ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் முடிய அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த செடியெலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அடர்த்தியாக வந்து வளர்ந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியாக நம்ம அறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு சில மொட்டுக்கள்லாம் நம்ம வளர வர பார்த்திங்க அப்படின்னா சரியாக வராது. ஸோ அந்த மாதிரியான துளிர்கள் வர ஆரம்பிச்சிச்சுனாவே நம்ம டோட்டலாக கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். எந்த சமயத்தில் கட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக மழை வந்து வராத டைமில் வந்து கட்டிங் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பர். மழை வரும்போது கண்டிப்பாக தயவுசெய்து கட்டிங் பண்ணாதீங்க. மழை வரும்போது நீங்கள் கட்டிங் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செடியினுடைய துளிர் வந்து கண்டிப்பாக சரியாக வராது. ஸோ அந்த காரணத்தினால தான் செடிகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக கட்டிங் பண்ணல அப்படின்னாவே இந்த மாதிரியான எல்லோ கலரில் நம்மளுக்கு வந்து செடிகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம வந்து செடிகளை வந்து கட்டிங் பண்ண ஆரம்பிச்சு போகிறோம் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், டோட்டலாக வந்து இது நல்லா பச்சை கலராக இருக்குது. ஒரு சில துளிர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பச்சை கலராக இல்லை, டோட்டலாக எல்லோ கலராக மாறி இப்போதான் ரீசனாக எல்லோ கலராக மாறுது. நம்ம ரொம்ப காலமாக நம்ம கட்டிங் பண்ணாமல் அப்படி அப்படியே தொடர்ச்சியாக நம்ம பூ அறுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதே போல் இந்த மொட்டுக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த மொட்டுக்கள்லாம் ஒரு மொட்டுக்கள் கூட நம்மளால் பறிக்க முடியாது. ஸோ எல்லா மொட்டுக்களும் கருகிற ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரியான சமயங்களில் நம்ம வந்து கட்டிங் பண்ணுறது நல்லது. கட்டிங் பண்ணால் உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். ஒரே அளவாக நம்மளுக்கு வந்து செடிகளுடைய துளிர் வந்து ஒரே லெவலில் வந்து பூக்களும் ஒரே லெவலாக கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம கட்டிங் பண்ணுறது. ஸோ நிறைய ஈல்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கட்டிங் பண்ண மாட்டேன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம கட்டிங் பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான மழையும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான மழை இல்லாமல் நேரத்தில் ஒரு கட்டிங் பண்ணிவிட்டு ஒரு 3 days அல்லது 5 days வந்து நம்ம வெயிட் பண்ணி தண்ணி பாய்ச்சாமல் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த கட்டிங் பண்ண ஏரியா எல்லாமே காஞ்சிருக்கும். காஞ்சத உடனே அடுத்த வந்து நம்ம வந்து செடிகளை கொத்தி விட்டு அடுத்து வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி விட்டு யூரியா கண்டிப்பாக நம்ம வந்து கலப்புறங்களில் கொஞ்சம் கொஞ்சம் யூரியா கண்டிப்பாக வரும். ஸோ மற்றபடிக்கு நம்ம வந்து யூரியா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இதுக்கு வந்து நம்ம தனித்துவமாக யூரியா வைக்கிறத வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டிஏபி அல்லது காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி இரண்டு உரங்களை கண்டிப்பாக கலந்து வைக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட பணம் இருக்கும் பட்சத்தில் இந்த கள்ளக்கொட்டை புண்ணாக்கு இருக்குது இல்லையா, அந்த கரிசல் கண்டிப்பாக வைக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கட்டிங் பண்ணுறது எப்படின்னு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கட்டிங் பண்ணுவோம், எப்படி கட் பண்ணுறான்னு பாருங்கள். டோட்டலாக அந்த சைடில் இருக்கிற துளிர்களை எல்லாமே டோட்டலாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை மல்லிகை செடியை பொறுத்தளவுக்கு, அதனால் பயப்படாமல் கட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து நல்ல வட்ட வடிவில் நீங்கள் கட்டிங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுடைய செடிகள் வந்து துளிர் வர ஆரம்பிக்கும். ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து முதல் முறையாக வந்து நம்ம இப்போ கட் பண்ணதுனால ஒரு 3 days நல்லா காயிட்டோம். காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு நம்ம வந்து கண்டிப்பாக பெஸ்டின் மருந்துகளை ஒன்று கண்டிப்பாக ஸ்ப்ரே
பண்ணால் தான் உங்களுக்கு தொழில்கள் வரக்கூடிய தொழில்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோவில் கட்டிங் பண்ணதுக்கப்புறம் என்ன இந்த செடிகளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நேரடியாக நான் காட்டுறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட என்ன பண்ணுறது உங்களுக்கு நன்றி, வணக்கம்.